நான் முகேஷ் கண்ணா சைடு பிளாங்க் பிளாங்க் ஸோ தென் செகண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேசிக் எக்ஸசைஸ் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தால் மட்டும் தான் பண்ணோம் போஸ்டில் படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கன்ஃபார்மாக 20 seconds வந்து ஹோல்ட் பண்ணுங்கள் தென் முக்கியமாக ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் முகேஷ் கண்ணா ப்ரீவியஸ் வீடியோவில் பிகினர்ஸுக்கான பேசிக் புஷ்அப்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி போட்டிருந்தேன் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க ஸோ அதே மாதிரி இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த எக்ஸசைஸ் பற்றி பார்க்க போகிறோன்னா பிளாங்க் ஒர்க் அவுட்டு ஸோ இந்த ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாடி வெயிட் எக்ஸசைஸ் ஓகேவா இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எந்த எக்யூப்மெண்ட்டுமே தேவை கிடையாது சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக பண்ணலாம் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது இந்த எக்ஸசைஸ் எதுக்கு பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபுல் பாடி ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ் நீங்கள் வந்து வெயிட் தூக்கி ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட ஸ்பைனுக்கு வந்து நல்லாவே வந்து ஒர்க் வரும் ஸோ அந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா இந்த பிளாங்க் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்பைன் வந்து நல்லாவே ஸ்ட்ரென்த் ஆகும் ஸோ நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது நல்லாவே வந்து இந்த ஃபீலை வந்து நீங்கள் வந்து உணரலாம் இப்போ நான் வந்து பண்ணி காமிக்கிறேன் எப்படி பண்ணுறதுன்ட்டு ஸோ வாங்க பார்ப்போம் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் பிளாங்க் ஸ்ட்ரெயிட் ஆர்ம் பிளாங்க் ஸோ இந்த மாதிரி இருக்கணும் ஸோ செகண்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா சைடு பிளாங்க் அதே வந்து லெஃப்ட் சைட் ஸோ தேர்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ம் ரைஸ் பிளாங்க் அதே பார்த்தீங்கன்னா ரைட் சைட் நாலாவது எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா பிளாங்க் கைஸ் இப்போ வந்து இந்த பிளாங்க் எக்ஸசைஸ் வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக பண்ணுறது நான் வந்து சொல்லித்தர போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் ஆர்ம் பிளாங்க் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஸ்ட்ரெயிட் ஆர்ம் பிளாங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் நம்ம ஷோல்டர் இருக்குல்ல அந்த ஷோல்டருக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் ஸோ கை பார்த்தீங்கன்னா முன்னாடியும் போகக்கூடாது ஸோ இந்த மாதிரி முன்னாடியும் போகக்கூடாது இந்த மாதிரி சைடில் வந்து வரக்கூடாது பின்னாடியும் வரக்கூடாது ஸோ பாருங்கள் எப்பயுமே எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் தோ ஸோ தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம பாடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் இன்க்ளைனில் பொசிஷனில் இருக்கணும் ஸோ பெண்ட் ஆகக்கூடாது பாடி இந்த மாதிரி பெண்ட் ஆகக்கூடாது இந்த மாதிரி நல்லா தூக்கவும் கூடாது ஸோ கைஸ் தென் பார்த்திங்கன்னா நம்ம கிட்னி பார்த்திங்கன்னா வந்து டைட்டாக இருக்கணும் கிட்னி வந்து பெண்ட் ஆகக்கூடாது ஸோ இதுதான் வந்து இந்த மூணு மெயின் கான்செப்ட்டு தென் பார்த்திங்கன்னா ஷோல்டர்ஸ் முக்கியமான இது ஷோல்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து டவுன் ஆகக்கூடாது இது வந்து கரெக்டான பொசிஷன் இது வந்து டவுன் பொசிஷன் இப்படி பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போன் வந்து நல்லாவே வந்து டேமேஜ் ஆயிரும் ஸோ கரெக்டான பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஹோல்டிங் இதுதான் இது வந்து லாக் பொசிஷன் இப்போ பார்த்தீங்கன்னா பிளாங்கில் வந்து ரெண்டாவது எக்ஸசைஸ் எப்படி பண்ணுறது நான் வந்து காமிக்க போகிறேன் இந்த பிளாங்கில் பார்த்தீங்கன்னா இந்த எல்போ வந்து நல்லா எல் ஷேப்பில் இருக்கணும் கை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் ஷோல்டர் வந்து லாக் ஆகிருக்கணும் ஸோ இந்த கை பார்த்தீங்கன்னா உள்ளாரையும் போகக்கூடாது இந்த மாதிரி வெளியும் வரக்கூடாது கை ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் கை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டான பொசிஷனில் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதான் தென் பார்த்தீங்கன்னா அதில் முன்ன சொன்ன மாதிரியே பாடி வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் ஷோல்டர் வந்து உள்ளார போகக்கூடாது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் தென் பார்த்தீங்கன்னா ஹிப்பும் பார்த்திங்கன்னா உள்ளே போகக்கூடாது மேலே தான் இருக்கணும் சென்டரில் க்னி பார்த்திங்கன்னா க்னியும் உள்ளே போகக்கூடாது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் இதுதான் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பிளாங்க் இப்போ பார்த்தீங்கன்னா மூணாவது பிளாங்க் நேம் பார்த்தீங்கன்னா சைட் ஆர்ம் பிளாங்க் ஸோ எப்படி பண்ணுறது நான் வந்து காமிக்கிறோம் ஸோ இதுதான் வந்து சைட் ஆர்ம் பிளாங்கோட ஃபுல் பொசிஷன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேம் எல்போ வந்து எல் ஷேப்பில் இருக்கணும் ஷோல்டர் வந்து லாக் ஆகிருக்கணும் தென் ஆர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கை இப்படி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஹிப்பில் வந்து பேலன்ஸுக்காக வச்சுக்கலாம் ஸோ ரெண்டில் எதுனாலும் ஓகே ஸோ தென் பார்த்தீங்கன்னா ஹிப் வந்து உள்ளார இறக்கக்கூடாது தென் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் தென் இந்த லெக் பார்த்தீங்கன்னா கால் மேலே கால் இருக்கணும் இதுதான் வந்து இந்த பிளாங்கோட பேசிக் எக்ஸசைஸ் சொன்ன மாதிரி எல்லாம் தான் காமனாக எல்லா எக்ஸசைஸும் காமனாக தான் வரும் ஸோ இதில் வந்து எந்த டவுட்டுமே கிடையாது இதுதான் வந்து மூணாவது சைட் பிளாங்க் தென் பார்த்தீங்கன்னா இதே வந்து ரைட்டில் பண்ணலாம் ஆல்டர் பண்ணி பண்ணிக்கோங்க நாலாவது எக்ஸசைஸ் நேம் பார்த்தீங்கன்னா சைடு பிளாங்க் வித் ஆர்ம் ரைஸ் ஓகேவா ஒன்றும் இல்லை ஆர்ம் ரைஸ் பண்ணி நாம் வந்து ஸ்டாண்ட் பண்ண போகிறோம் ஸோ பாருங்கள் டெமோ ஷோல்டர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் கை ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் கை வந்து விரிச்சு வச்சுக்கோங்க தென் இந்த கை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் பக்கத்தே பார்த்தீங்கன்னா ஒரு ரேம்ப் மாதிரி இருக்கும் அந்த ஷேப்பில் ஹிப்பு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டவுன் பண்ணக்கூடாது தென் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் அதே மாதிரி தான் சேம் ஹீனியும் இப்படி தான் இருக்கணும் கால் மேலே கால் வந்து போட்டுக்கோங்க ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஹோல்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் இது வந்து பேசிக் ஒர்க் அவுட் ஸோ இதான் வந்து நாலாவது ஸ்டெப் இந்த பிளாங்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றும் இல்லை நம்ம எப்பயும் போல தான் பேசிக்காக இந்த மாதிரி இப்படி வச்சு நீங்கள் வந்து பிளாங்க் பண்ணுறீங்க ஜஸ்ட் சிம்பிள் வந்து
இந்த முட்டி இப்படி போட்டு வந்து ஹோல்ட் பண்ணுங்க. சேம் பாத்தீங்கன்னா இதுக்கு இதேதான். இப்படி பண்றதுக்கு பதிலா இப்படி இது கொஞ்சம் வந்து நீங்க ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தா மட்டும் தான் பண்ணனும். இதுவும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க வந்து ஹேண்ட் ஸ்ட்ரெngth ஆற வரைக்கும் இந்த மாதிரி முட்டி போட்டு பண்ணுங்க. ஹேண்ட் ஸ்ட்ரெngth ஆயிச்சுனா இந்த மாதிரி நார்மலா எப்பவும் போல பண்ண ஆரம்பிச்சிரணும். ஓகேவா गाय पाती फ्रेंड वह डेमो कामचार एक्सरसाइज एपी पड़ो अब वो ना वो एवं ड्यूरेशन पड़ो अब ना वोपे वो इतना फर्स्ट टाइम पड़ी कंफर्म 20 सेकंड्स वो होल्ड पड़ूंग 20 सेकंड्स वो मूँ सेट होल्ड पड़ूंग इन रे सेट होल्ड पड़ूंग देन सो नहीं आलरे ना पड़े अब नीचे वो 30 सेकंड वो स्टार्ट पड़ूंग 30 सेकंड वो मूँ सेट 5 सेट वो ट्रे पड़ूंगो ना एफक्टिव देन पात पर इंजुरीमें वरकूड़ा कंफ्यूसा पड़ मिले कुछ रेस्ट रेस्ट पड़ेंगे वीकली वो टू डेस वह रेस्ट विटेंगे इतना एक्सरसाइज पड़े कड़ी और एक्सरसाइज एक्सरसाइज पाती कोब्रा स्ट्रेचिंग एक्सरसाइज ना एपी पड़े ना वो तरह सो पाती वो मसिल वो रिलैक्स पड़े एक्सरसाइज ओनू नाम वो पुशअप पोजिशन पड़क्र मारे इप्ली पड़को पड़े कई वो शोल ना वे जस्ट वो रेस पड़े तल वो मेल पांग अब मेद मूच वो इनहेल पड़ी अब वे विड़ें इतना मुप से सालिडा वो यारा पिटा एक्सरसाइज पड़ेना पाती मसिल वो ना स्ट्रेचा गायस् वीडियो फुला पातेपी निके वीडियो पिछड़ी निकाची कुरेन की कमेंट सेक्शन कमेंट पड़ूंग मुख्यमंत्री वो फिटनेस ट्रेनर क सो ना लेर्न पड़ा वो ना वो वीडियो मेक पड़ी पटो एल यूस्फुलाटे एक्सरसाइज फालो पड़ी बेनिफिट वीडियो पड़ रहा सो गाइस मीन अड़ वीडियो सदिपोम मंदन बाय बाय इट्स भरत इट्स मुकेश खन्ना बाय बाय।